நாம் வாழக்கூடிய காலத்தில் மார்க்க கல்வி ரொம்ப இலகுவாக, ரொம்ப ரொம்ப என்னங்க லேசாக ஆக்கப்பட்டிருக்கு. பல மதரசாக்கள்ல இலவசமாக தான் கல்வி தரப்படுது, எல்லா விதமான வசதியும் செய்து தரப்படுது. முன்னால் இந்த குரானுடைய கல்வியை, ஹதீஸுடைய கல்வியை பெறுவதற்காக எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. நமக்கு முன்னால் இருக்கிற ஹதீஸுடைய தொகுப்புகள் 6 நூல்கள் இருக்குது. இன்றைக்கு இருக்கிற கிதாபுகளில் ஆக பெரிய கிதாப் முஸ்னத் அஹமத் ஏறத்தாழ 25,000 ஹதீஸுகள் கொண்ட ஒரு பெருந்தொகுப்பு, இமாம் அஹமது பின் ஹம்பல் எழுதிய தொகுப்பு. அந்த காலத்தில் ஒரு ஹதீஸை எழுதுவதற்கு, ஒரு ஹதீஸை தன்னுடைய ஆசிரியர்கிட்டருந்து கேட்டு பெறுவதற்கு பல மைல் தூரங்கள் எல்லாம் பயணங்கள் செய்வாங்க. பசி பட்டினியோடு பயணம் செய்வாங்க, மிகுந்த சிரமத்தோடு பயணம் செய்வாங்க. அப்படி ஒரு காலம் இருந்துச்சு. உந்துலுசில் இன்று, அதாவது இன்னைக்கு ஸ்பெயின்னு சொல்கிறோமே, அந்த உந்துலுசில் ஒரு அறிஞர் இருந்தாங்க. அவர் பெயர் பகீயு பின் மஹ்லத், ஒரு பெரிய ஹதீஸ்களை அறிஞர். அவரே ஹதீஸ் தொகுப்பையும் எழுதியிருக்கிறார். அவர் வந்து தன்னுடைய நாட்டில் ஸ்பெயினில் அன்னைக்கு எவ்வளவு கல்வி மார்க்க அறிவை திரட்ட முடியுமோ திரட்டி இருந்தார். அவருக்கு ஒரு ஆசை, இமாம் அஹமது பின் ஹம்பலை சந்திக்கணும். இவர் இருக்கிறாரு ஸ்பெயினில், இமாம் அஹமது இருக்கிறாங்க பக்தாதில். அஹமது பின் ஹம்பல் தான் அந்த காலத்தில் இமாம் அஹலி சுன்னா. அஹலி சுன்னாவுடைய இமாம் என்றால் அவர் தான். இப்போ அவருக்கு ஆசை அஹலி சுன்னாவுடைய இமாம் அஹமதை பார்க்கணும், அவர்கிட்ட இருந்து ஹதீஸை படிக்கணும், அவர்கிட்ட இருந்து ஹதீஸுடைய நூல்களை பெறணும்னு ஆசை அவருக்கு. ஆனால் இவர் ஏழையாக இருக்கிறார். நெடுந்தூர பயணம் பாருங்க, உலமாக்களுடைய மன வலிமை, உலமாக்களுடைய மன உறுதி. ஒரு விஷயத்தை பெற்றாக வேண்டும், அடைந்தாக வேண்டும் என்று ஆசைப்பட்டாங்கன்னு சொன்னால் அதுக்காக எவ்வளவு பெரிய தியாகத்துக்கும் தயாராகிடுவாங்க. அவர் முடிவெடுத்தாரு, ஸ்பெயினில் இருந்து நாடுகளை கடந்து எப்படியாவது பகதாது போய் சேருவோம். இப்போ காசு இல்லை, என்ன செய்யறது, ஒவ்வொரு இடத்துலையா தங்கி கொஞ்ச நாள் சம்பாதிப்பார், அதை செலவு செய்வார், அடுத்த நாட்டுக்கு வருவார். இப்படியாக கடல் கடந்து வர்றார். அவர் கடந்து வந்த நாடுகள் ஸ்பெயின்ல இருந்து அவர் பகதாத் வரைக்கும் வரணும்னு சொன்னா வலியில மகரீப், அதாவது இன்றைய மொரோக்கோன்னு சொல்கிறோமே, அந்த மொரோக்கோ நாட்டை தாண்டார். அதுக்கப்புறம் இன்னைக்கு ஜசாயிர்னு சொல்கிறோமே, அதை தாண்டி வர்றாரு. அதுக்கப்புறம் துனீசியாவை தாண்டி வர்றாரு, பிறகு லிபியா, பிறகு பிலஸ்தீன், அதுக்கப்புறம் மிசர், அதுக்கப்புறம் உருதுன், இப்படி பல நாடுகளை தாண்டி ஈராக்குக்கு வந்து பகதாத் வர்றாரு. ஸ்பெயின்ல இருந்து கிளம்பி பகதாத் வந்து சேர்றதுக்கு 2 வருஷம் ஆச்சு. நடந்து வந்தார் எத்தனை வருஷங்க, 2 வருஷம். இடையில தங்கி தங்கி கொஞ்சம் சம்பாதிச்சு சேர்ற பணத்தை வச்சுக்கிட்டு பகதாத் வர்றார். 2 வருஷம் கழித்து பகதாதுக்கு வந்து இமாம் அஹமதை சந்திக்க போறோம், அவங்கள்ட்ட இருந்து ஹதீஸை கேட்க போறோங்கிற ஆசையில இருக்கிறாங்க. பெரிய இடி விழுந்த மாதிரி ஒரு தகவல் வருது, இமாம் அஹமது அவர்கள் வீட்டுக்காவலில் வைக்கப்பட்டிருக்கிறாங்க. அரசாங்கம் அவங்களுக்கு தடை போட்டிருக்குது, யாருக்கும் ஹதீஸ் அறிவிக்க கூடாது, யாருக்கும் பாடம் நடத்தக்கூடாது என்று இமாமுக்கு தடை போட்டிருக்கிறாங்கன்னு சொல்லி. எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க, சொந்த நாட்டை விட்டும் புறப்பட்டு 900,000 மைல் பல தியாகங்கள், பல அர்ப்பணிப்புகள் செய்து வர்றாரு. சொல்றாங்க, இல்லை நீங்க இமாம் அஹமதை சந்திக்கவே முடியாது, அவருக்கு அரசாங்கம் தடை போட்டிருக்கு. அந்த நேரத்தில் அரசாங்கத்துக்கும் அவர்களுக்கும் ஒரு பிரச்சனை இருந்தது, அது கொள்கை பிரச்சனை. இமாம் அஹமது வந்து கொள்கையில உறுதியா இருந்தாங்க, அதனால சிறையில் அடைக்கப்பட்டாங்க. சிறையில் இருந்து விடுவிக்கப்பட்ட பிறகும் அரசாங்கம் உத்தரவு போட்டிருந்தது வீட்டுக்குள்ளதான் இருக்கணும், யாருக்கும் எந்த மார்க்க பாடமும் நடத்தக்கூடாது, யாருக்கும் எந்த ஹதீஸையும் சொல்லக்கூடாது, கட்டளை போட்டிருந்தாங்க. அதனாலதான் அவங்களுக்கு அஹ்லு சுன்னாவுடைய இமாமுன்னு சொல்றோம். இவர் பார்த்தாரு, தன்னுடைய கொண்டு வந்த பயண சாமான்களை எல்லாம் அன்றைக்கு ஒரு விடுதியில் கொண்டு போய் வச்சார். இமாம் அஹமதுடைய வீடு எங்கேன்னு கேட்டாங்க, சொன்னாங்க இதான் அஹமதுடைய வீடுன்னு சொல்லி. வந்து இமாமுடைய வீட்டை வந்து கதவு தட்டினாங்க. கதவு தட்டி இமாம் அவர்கள் வந்தாங்க, என்ன விஷயம்னு கேட்டாங்க. நான் ரொம்ப நெடுந்தூரத்திலிருந்து நான் வர்றேன்னு சொல்லி சொன்னாங்க. இப்போ இமாம் கேட்டாங்க, எங்கே ஆப்பிரிக்காவிலிருந்து வர்றீங்களான்னு சொல்லி, இல்லை அதை விட தூரத்திலிருந்து வருகிறேன், நான் உந்துலுசிலிருந்து வர்றேன், ஸ்பெயின்லேருந்து நான் வர்றேன், வர்றதுக்கு எந்த காசு கிடையாது, வரக்கூடிய வழியில் எல்லாம் தங்கி தங்கி கொஞ்சம் சம்பாதித்து கொஞ்ச காலம் இருந்துட்டு அப்புறம் அடுத்த நாடு. இப்படியே 2 வருஷ காலம் நடந்து கஷ்டப்பட்டு நான் பகதாத் வந்து சேர்ந்துருக்கிறேன். நான் வந்த நோக்கம் உங்கள்கிட்ட இருந்து ஹதீஸை பெற்றுக்கொள்ளணுங்கிறது தவிர எதுவுமே இல்லை. இப்போ வந்து கேட்டால் இந்த மாதிரி சொல்கிறாங்களேன்னு சொல்லி இமாம் கேட்டாங்க, என்னை பற்றி உங்களுக்கு சொன்னாங்களா மக்கள்னு சொல்லி. ஆமாம் சொன்னாங்க, நீங்கள் ஹதீஸை அறிவிக்கக்கூடாது, பாடம் நடத்தக்கூடாது, தடை விதிக்கப்பட்டிருக்குதுன்னு சொல்கிறாங்களேன்னு சொல்லி. இப்போ இமாம் சொன்னாங்க, இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருக்கிறீங்க, அரசாங்கம் எனக்கு தடை போட்டிருக்குது, நான் அதை மீறவும் முடியாது. இப்போ நீங்கள் ஒரு அறிஞர்,
ஒரு ஆலிம் ஒரு மாணவர் என்று தெரிஞ்சா என்ன வர்றது அரசாங்கத்துக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தும். நீங்க என்ன படிக்க தான் வர்றீங்கன்னு சந்தேகத்தை ஏற்படுத்தும். அது அரசுக்கு தெரிந்தா எனக்கும் பிரச்சனை, உங்களுக்கும் பிரச்சனை. அதனால ரெண்டு பேரும் சேர்ந்து பாருங்க, கல்விக்காக தந்திரம் செய்யறாங்க. நாம மார்க்கத்தை ஏமாத்துறதுக்கு தந்திரம் செய்வோம், ஒரு ஹராம ஹலால் ஆக்குறதுக்கு தந்திரம் செய்வோம். அவங்க கல்விக்காக ரெண்டு பேரும் சொல்றாங்க, சரி நான் சொல்ற மாதிரி செய்யுங்க, உங்களுக்கு டெய்லி நான் ஒரு ஹதீஸோ ரெண்டு ஹதீஸோ உங்களுக்கு நான் எப்படி அது கற்றுத்தருகிறேன், என்ன சொல்லுங்கள் இமாமின்னு சொன்னாங்க. நீர் வந்து ஒரு ஆலிமாக மாணவராக காட்டிக்க வேண்டாம், ஏன்னா நீ வெறியுளுக்காரர் தான், யாருக்கும் அவன் தெரியாது. அவர் ஸ்பெயின்ல இருந்து வந்திருக்கிறார், உன்னை யாருக்கு தெரிய போது தெரியாது. நீங்க இந்த நாட்டில் யாசிப்பவர்கள் பிச்சை எடுக்கிறாங்க இல்லையா, அந்த பிச்சை எடுக்கிறவங்களுடைய துணியை போட்டுக்குங்க. பிச்சை எடுக்கிறவங்க தலையில ஒரு துண்டு கட்டுவாங்க, அதை பார்த்தாலே ஒரு பிச்சைக்காரன் தெரிஞ்சிடும். அந்த பிச்சைக்காரங்கள மாதிரி தலையில நீயும் ஒரு துண்டை கட்டிக்க. தினசரி என் வீட்டில் வந்து யாசகம் கேட்கிற மாதிரி நெல்லு, நானும் கதவை திறந்து கொஞ்சம் ரொட்டி தருவேன், அந்த ரொட்டியோட சேர்த்து ரெண்டு ஹதீஸையும் எழுதி தருவேன், இப்படி என்ன படிச்சுக்கன்னு சொல்லி. அவரும் தினசரி என்ன செய்வார்னா பிச்சைக்காரர் மாதிரி வருவார், தலையில ஒரு துண்டை கட்டிட்டு வருவார். இமாம் அஹமதுடைய வீட்டு முன்னால வந்து நின்று அந்த காலத்தில் பிச்சை எடுக்கிறவங்க ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி அழைப்பாங்க இல்லையா, வந்து கூப்பிடும் போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி. அங்க பக்தாதுல பிச்சை எடுக்கிறவங்க அவங்க சொல்லுவாங்க, அல் அஜர் ராகுமுல்லா, அல்லாஹ் உங்களை பாதுகாக்கட்டும், உங்களுக்கு கூலி கிடைக்கும், பிச்சை போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க வீட்டு முன்னால வந்து நின்று. அவரும் என்னன்னா வீட்டு முன்னால வந்து நின்று, அல் அஜர் ராகுமுல்லா, உங்களுக்கு கூலி கிடைக்கும், ஏதாவது பிச்சை இருந்தால் போடுங்கன்னு சத்தம் போடுவார். இமாம் மஹமது கதவை திறப்பாங்க, உள்ள கூப்பிடுவாங்க, ஒரு ரொட்டி துண்டும் அதுல ரெண்டு மூணு ஹதீஸையும் எழுதி வச்சு கொடுத்து அனுப்பிடுவாங்க. இப்படியே பல நாட்கள் ரொட்டி துண்டோடு ஹதீஸும் இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொட்டி, ஹதீஸு கல்வி, ஒன்று உடலுக்கான உணவு, இன்னொன்று ஆன்மாவுக்கான உணவு, ரெண்டையும் கொடுப்பாங்க. அவர் தான் இருக்கிற இடத்துல போய் அந்த ஹதீஸை படிச்சுக்குவார், அந்த ஹதீஸை மனப்பாடம் செய்வார், அதை எழுதி வச்சுக்குவார். இப்படியே பல காலங்கள் ஓடுது. இமாம் மஹமதை எதிர்த்து வந்த அரசர் இறந்து அதற்கு பிறகு ஹலீஃபா முத்தவக்கில் வர்றார். ஹலீஃபா முத்தவக்கில் அவர் ஆட்சிக்கு வந்ததுமே இமாம் அஹமது மீது போடப்பட்டிருந்த எல்லா தடைகளை நீக்கிறார், எல்லா கட்டுப்பாடுகளையும் நீக்கிறார். இமாம் அஹமதை பார்த்து சொன்னாங்க, எனக்கு முன்னால் இருந்தவங்கலாம் உங்களுக்கு அநியாயம் பண்ணிட்டாங்க, இனிமே நீங்க மஸ்ஜிதுக்கு வாங்க, மாணவர்களுக்கு தாராளமா ஹதீஸை சொல்லுங்க, எல்லாருக்கும் எல்லா விஷயத்தையும் கற்றுக் கொடுங்க, எந்த தடையும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இமாம் அஹமது பின் ஹம்பல் பல வருடங்களுக்கு பிறகு மஸ்ஜிதுக்கு வர்றாங்க. இமாம் அஹமது அவர்கள் மக்களால் நேசிக்கப்பட்ட ஒரு மாபெரும் தலைவர், சாதாரணமான ஆள் இல்ல, பல்லாயிரக்கணக்கான மாணவர்களை கொண்டவங்க. மஸ்ஜிதுக்கு வந்தா அவங்கள்ட்ட படிக்கிறதுக்கு மக்கள் இப்ப தடை நீங்கிடுச்சு இல்லையா, கூட்டம் கூட்டமா வர்றாங்க. இமாம் அஹமது அவர்கள் தன்னுடைய பழைய மாணவர்கள், நெருக்கமான மாணவர்கள் எல்லாரும் இருக்கவே இந்த உந்துலுசுல இருந்து ஸ்பெயின்ல இருந்து வந்தாரே பக்கி இப்னு மஹலத், அவரை கூப்பிட்டு தனக்கு அருகில் வைத்து தன்னுடைய எல்லா மாணவர்களையும் பார்த்து சொல்லுவாங்க, ஹாதத்தில் மீது ஹக்கன், பாக்குறீங்களே இவர் தான் உண்மையான கல்வியை தேடக்கூடிய மாணவர், நீங்கெல்லாம் உண்மையான கல்வி தேடக்கூடியவர் அல்ல, இவர் எங்கிருந்து வந்தார் தெரியுமா, அவருக்கும் தனக்குமான உறவை சொல்றாங்க. இவர் வந்து எத்தனை நாள் ஆச்சு, எங்கிருந்து வந்தாரு, எவ்வளவு சிரமப்பட்டு வந்தாரு, அவர் வந்த நோக்கம் என்ற ஹதீஸை படிக்கணுங்கிறதுதான், நான் அவருக்கு ஹதீஸை எப்படி கொடுத்தேங்கிற கதையெல்லாம் சொல்லி அப்படிப்பட்ட மாணவர் என்று தனக்கு பக்கத்தில் வச்சுக்கிட்டான். ஒரு நாள் தன்னுடைய மஜ்லிஸ்ல இமாம் அஹமது பார்க்கறாங்க, அந்த இந்த உந்துலுசுல இருந்து வந்த மாணவரை காணோம், பக்கி இப்னு மஹல சபையில இல்ல, என்னப்பான்னு விசாரிச்சாங்க, இல்ல நோயினால படுத்திருக்கிறாருன்னு சொல்லி. உடனே இமாம் அஹமது எஞ்சிட்டாங்க, அவர் தங்கி இருக்கிற விடுதியை நோக்கி போறாங்க. இமாம் அஹமது போனாங்கன்னா பின்னால ஆயிரக்கணக்கான மாணவர்களும் போவாங்க. அந்த விடுதிக்காரர் பாக்குறாரு, இமாம் அஹமது பின் ஹம்பல் வந்திருக்கிறாங்க, அஹ்லு சுன்னாவுடைய இமாம் வந்திருக்கிறாங்க, பின்னால பார்த்தா பெரிய மாணவர் கூட்டமே இருக்குது, நம்ம விடுதிக்கு எதுக்கு வந்திருக்கிறார் இமாம் அஹமது, விசாரிச்சா எல்லாரும் சொன்னாங்க இங்க தங்கி இருக்கிறார் இல்லையா, ஸ்பெயின்ல இருந்து வந்த ஒருத்தர், அவரை நலம் விசாரிக்க இமாம் வந்திருக்கிறாங்கன்னு சொல்லி நலம் விசாரிக்க வந்திருக்கிறாங்க. இமாம் அஹமது பின் ஹம்பல் உள்ள போறாங்க, பக்கி இப்னு மஹ்லதிடத்தில் விசாரிக்கிறாங்க, அல்லாஹ் உமக்கு ஆஃபியத்தை தரட்டும், சிஹத்தை தரட்டும் என்று துவா செய்யறாங்க. பிறகு சில அறிவுரைகள் செய்யறாங்க, நோய்வாய்ப்பட்டிருக்கிற காலம், ஆரோக்கியமான காலம், அதை பத்தி எல்லாம் சில அறிவுரைகள் செய்யறாங்க. என்ன ஆச்சரியம், இமாம் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையையும் பின்னால வந்த கூட்டம் சும்மா வரல, கையில பேனாவோட பேப்பரோட வந்திருக்குது. அந்த காலத்துல அறிஞர்கள் பின்னால் இருக்கிற கூட்டம் எப்போதுமே அறிஞர்கள் என்ன சொன்னாலும் எழுதுறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கும். இப்ப இருக்கிற மாதிரி இமாம்கள்லாம் பறக்கத்து தான், துவா ஓத சொல்லுவோம், ஓதி ஓத சொல்லுவோம், அதுதான்.
அங்க இமாம் அஹமதுக்கு பின்னால நிக்கிற கூட்டம் அவங்க நலம் விசாரிக்க வந்திருக்கிறாங்க. வந்த எல்லாருமே பேனா பேப்பரோடு நிக்கிறாங்க. இமாம் சொல்லக்கூடிய வார்த்தையை பூரா எழுதுறாங்க. இமாம் சந்தித்து விட்டு திரும்பிய பிறகு அந்த விடுதிக்கு சொந்தக்காரர் பக்கீபுன் மஹலத்திட்ட வந்து, எப்பா ஒன்ன சாதாரண ஆளு நினைச்சிட்டோம், எல்லாரும் பத்தோட பதினொன்னு ஒன்ன நினைச்சிட்டோம் அப்பா, அஹ்லு சுன்னாவுடைய இமாம் பல்லாயிரக்கணக்கானவர்களுடைய உஸ்தாத் இமாம் அஹமது ஒன்ன சந்திக்க வர்றாருன்னு சொல்லி அந்த விடுதியில் இருந்த எல்லாரும் இப்போ அவருக்கு பணிவிடை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. கல்வி மனிதனை உயர்த்துகிறது. அதுக்கப்புறம் இமாமுடைய சபைக்கு போனார், படித்தார். சொல்ல வந்தது என்ன, அந்த காலத்தில் ஹதீஸை கற்றுக்கொள்வதற்காக, ஹதீஸை திரட்டுவதற்காக எவ்வளவு நெடுந்தூர பயணங்கள், எவ்வளவு தியாகங்கள், எவ்வளவு அர்ப்பணிப்புகள். இதனால தானே அந்த காலத்து மக்கள் உயர்ந்து நின்றதுக்கான காரணம் தானே. அந்த காலத்தில் எல்லாருமே கல்வியை மதித்தாங்க.